அடுத்ததாக சமூக செயற்பாட்டர் ஹென்றி டிஃபன் நமக்கு பேட்டியளித்திருக்கிறார். அதனையும் இப்போது பார்க்கலாம். இன்று தமிழகத்தினுடைய ஜாதி அவமான சின்னமான வேங்கவேல் சம்பவம் நடந்து ஓராண்டாகிவிட்டது. உயர்நீதிமன்றம் தலையீடு, காவல்துறை புலன் விசாரணையில் பல விதமான விசாரணை முறைகள், உயர்நீதிமன்றத்துடைய பழைய ஆணைகள், உயர்நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதியுடைய கண்காணிப்பின் கீழ் விசாரணை என்ற வெவ்வேறு கட்டமான விசாரணைகள் நடந்தும் குற்றவாளிகளை இன்னும் கண்டுபிடிக்க முடியாமல் தவிக்கக்கூடிய ஒரு தமிழக அரசு, சாதிய பாகுபாட்டின் மிக கேவலமான ஒரு எடுத்துக்காட்டாக இருந்த வேங்கவயல் ஓராண்டு ஆகியும் அவர்கள் எடுத்த டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் வற்புறுத்தி டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க. அந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்ததுலேயும் இதுவரைக்கும் நம்ப கூட தகவல்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கிறதில் எதுவும் மேட்ச் ஆகலைன்னு தெரியுது. என்ன காட்டுகிறது என்றால், சாதிய பாகுபாட்டிற்கு எதிராக அந்த இடத்தில் பணியாற்றியவர்களுக்கு சாதிய பாகுபாட்டிற்கு காரணமாக இருக்கக்கூடிய அரசியல் சாயம் படைத்தவர்கள் பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள் என்று மட்டும்தான் இது எடுத்து காட்டுகிறது. இது வந்து ரொம்ப வருத்தத்துடன் பதிவு செய்கிறேன். ஆளுகின்ற சமூக நீதி அரசினுடைய தலைவர் மாண்புமிகு நான் மதிக்கக்கூடிய மாண்புமிகு MK ஸ்டாலினுக்கு இது ஒரு, நீங்கள் வெவ்வேறு மாநாடுகள் கூடலாம், ஆனால் சாதிய பாகுபாட்டை நிறுத்துவதற்கான நடவடிக்கையில் நீங்கள் இறங்கவில்லை என்றால் இது உங்களுடைய இயலாமையை எடுத்து காட்டுகின்ற செயல். உங்களுக்கு அம்பாசமுத்திரத்தில் இருக்கக்கூடிய பல்வீர் சிங்கை சஸ்பென்ஷனை ரிவோக் பண்ண செய்ய முடிகிறது, ஆனால் இது போன்ற சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய குற்றவாளிகள் யார் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை என்ற ஒரு நிலையில் ஓராண்டிற்கு பிறகு கூறுகிறீர்கள் என்றால் இது உங்களுடைய இயலாமையை காட்டவில்லை, இந்த அரசனுடைய சாதிய பாகுபாட்டை எடுத்து காட்டுகிறது என்பதை மிக வருத்தத்துடன் மிக வருத்தத்துடன் பதிவு செய்கிறேன். இதில் ஒரு எஸ்சி கமிஷன் வேற நமக்கு, அந்த எஸ்சி கமிஷனாலே ஒன்றும் செய்ய முடியவில்லை, இருக்கக்கூடிய மனித உரிமை ஆணையத்தினாலும் கண்டுபிடிக்க முடியவில்லை, எல்லோராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் அனைத்து அமைப்புகளும் சுட்டி காட்டுகின்றவர்களுக்கு எதிராக நிலைப்பாடு எடுக்க முடியாத ஒரு அரசாக இந்த அரசு இருக்கு என்பதை மிக வன்மையாக கண்டிக்கிறேன், வருத்தத்துடன் கண்டிக்கிறேன். இது வந்து ஒரு கேவல செயல் என்பதை கூறுகிறேன். மற்றவர்கள் இதை பற்றி பேசுவதை விட தமிழகத்தை சார்ந்த நாங்கள் இந்த அரசிற்கு எதிராக ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் உங்களை விமர்சனம் பூர்வமாக விமர்சனம் செய்வது சரியே என்று கருதுகிறோம்.